நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் பெரிய திருவடி மீது திருக்காட்சி தந்த உற்சவர் பெருமாள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய நவராத்திரி திருவிழா சிறப்பு அலங்காரத்துடன் அருள் புரிந்த ஸ்ரீ ரங்கநாயகி தாயார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் நவராத்திரி உற்சவம் ராஜராஜேஸ்வரியாக அருள் புரிந்த உற்சவரம்மன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. மாலை வேளையில் பகலவன் தன் கதிர்களை சுருக்கிக் கொண்டதும் திருமலையில் இருக்கும் வாகன மண்டபத்தின் திரை விலக்கப்பட்டது. வைணத்தையன் மீது உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். உற்சவருக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள், உயரதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கற்பூரம் காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் லக்ஷ்மி ஹாரங்களும் அணிவித்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பெரிய திருவடிக்கும் வண்ண பட்டாடை கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன. பிரியபக்தன் மேல் அழகாக அமர்ந்தபடி ஸ்ரீ மலையப்ப சுவாமி திருக்காட்சி தந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் மாடவீதிக்கு சுமந்து வந்தனர். இருகுடை சேவையோடு எம்பெருமான் கருடன் மீது அமர்ந்து மகாத்வாரம் அருகே வந்ததும் உற்சவருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி கருடன் மீது அமர்ந்து உலாவந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமியை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து ஆரதிகள் காட்டி வழிபட்டனர். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், கோவில் யானைகள் முன்னே செல்ல சுவாமிக்கு கருட வாகன புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை அனுமந்த வாகன சேவையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்கரித்து சிறிய திருவடி மீது எழுந்தருள செய்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி தசரதன் மைந்தனாக எம்பெருமான் காட்சி தர ஆரத்தி காண்பித்ததும் மாடவீதி புறப்பாடு துவங்கியது. கோவில் பிரதான வாயில் முன்பு உற்சவரை எழுந்தருள செய்து ஆரதி காட்டப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமி முன்பு பிரபந்தம் செய்வித்தனர். இதையடுத்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இசை வாத்தியங்கள், கோவில் யானைகள் முன்னே செல்ல மாடவீதியில் பிரியபக்தனான அனுமந்தன் மீது கொலுவிருந்தபடி உலாவந்த உற்சவர் சுவாமியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று மாலை தங்கத்தேரில் உபயநாச்சியார்கள் சமேத்தராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள தங்கரத புறப்பாடு துவங்கியது. அந்தி சாயும் வேளையில் தனது கதிர்களால் சூரிய பகவான் சுவாமியை வணங்க பிரகாசமாக காட்சி தந்தபடி தங்க தேரில் தாயார்கள் சமேத்தராக ஸ்ரீ மலையப்ப சுவாமி உலாவந்து அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை வணங்கி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராயர் நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். நேற்று கருட சேவையை முன்னிட்டு உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் ஆலய வளாகத்தில் கருடன் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களோடு கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். பெரிய திருவடியான கருட பகவானுக்கும் பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டியிருந்தனர்.
ஜெகநத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகனூ மாற்றியே ஜெகநத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகனூ மாற்றியே ஜெகநத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே தோன்றியதோர் பொழுதினிலே தொல்லறிவாய் தோன்றியவே அமரலோக அமுதெடுத்து நல்கியதும் நீ அல்லவே தோன்றியதோர் பொழுதினிலே தொல்லறிவாய் தோன்றியவே அமரலோக அமுதெடுத்து நல்கியதும் நீ அல்லவே வினதை உந்தல் தாயே விஷ்ணுதாச நீயே ஜெகநத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே வேங்கடவன் சேவையே வைகலூ மாற்றியே ஜெகநத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே பக்தன் மேல் நின்று அருள் புரிந்த சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். வேத பாராயண நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூரார்த்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் உற்சவர் பெருமாளை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். இதையடுத்து இன்று காலை உற்சவருக்கு அனுமந்த வாகன சேவை நடைபெற்றது. சிறிய திருவடியான அனுமந்தன் மீது உற்சவர் பெருமாளை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவர் முன்பு முதலில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு ஆரதி காட்டியதும் வேத பண்டிதர்கள் வேத பாராயணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று மாலை கஜ வாகனத்தின் மீது உற்சவரை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. யானை வாகனத்தின் மேல் நின்றருளிய சுவாமி முன்பு பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள் அர்ச்சகர்கள் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நவராத்திரி திருவிழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஆலயத்தின் வடக்கு ராஜகோபுர பகுதியில் உள்ள தாயார் சன்னதி முன்பு கொட்டு முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் சன்னதியிலிருந்து வெள்ளி தோளுக்கினியானில் ஸ்ரீரங்கநாயகி தாயார் உற்சவமூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு ஊதா நிற சரிகை வைத்த மஞ்சள் நிற பட்டுச்சேலை கட்டி முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமணிவித்து வைரக்கம்மலும் மாட்டலும் பூட்டி திருமாங்கல்யத்துடன் எம்பெருமான் பதக்கமும் இரட்டை கிளி உள்ளிட்ட பலவித பதக்கங்களோடு பவள மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி மாணிக்க அபய வரதம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். திரளான பக்தர்கள் தாயாரை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு கொலு மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு கும்பதீபம் காட்டி மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஏராளமானோர் தரிசிக்க கோவில் யானைகள் தாயார் முன்பு இசை கருவி கொண்டு வாசித்தபடி வந்து வணங்கின. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில்
நவராத்திரி உற்சவ விழாவையொட்டி அன்னை மீனாட்சி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் கொலுமண்டபத்தையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். மேடை மீது உற்சவர் ஸ்ரீ மீனாட்சியை அமர்த்தி புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித பதக்கங்களும் அணிவித்து கிரீடம் சூட்டி கையில் கரும்பு தந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு மீனாட்சி அம்மனையும் கொலுபொம்மைகளையும் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.